ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நான்வெஜ் சுவையில் சூப்பராக நல்ல டேஸ்டியான வெஜ்ஜு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னா 30 மீல் மேக்கர் இருக்கும். மீல் மேக்கருக்கு அளவாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து நல்ல சாஃப்டாயிரும். நீங்கள் கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 1-2 நிமிஷம் கொதிச்சாலே போதும், இது வெந்து வந்துடும். இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா கையில் நல்லா அதில் தண்ணி இருக்கும், அதனால் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 6 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 10-15 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதும் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த வாணலியில் இருக்க சூடே போதும். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கும். சேர்த்து இந்த மாதிரி மாவாகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து, தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை அதே ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு வடமாவு பதத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது, உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ தண்ணியே சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 உருண்டையாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. 4 உருண்டையாக நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய கடாயினா மொத்தமாக அப்படியே சேர்த்து கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்மாவு வரைக்கும் நல்லா வெந்து வரும், மேலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறம் ஆயிருச்சு. இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நுர மாதிரி வரும் எண்ணெயில். இப்போ நல்ல பொன்னிறமானதும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு வெஜ் கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.